வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவ மூலிகை கண்டங்கத்திரி இதனுடைய தாவரவியல் பெயர் சோலானம் சாந்தோ கார்பம் இது சோலனேசிய குடும்பத்தை சேர்ந்தது இது நம் நாட்டில் கிராமப்புறங்கள் தரிசு நிலங்கள் சாலை ஓரங்கள் புதர்கள் ஆகியவற்றில் இயற்கையாகவே வளர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருத்துவ மூலிகை இதன் இலைகள் பச்சை நிறத்திலும் பூக்கள் ஊதா நிறத்திலும் பழங்கள் மஞ்சள் நிறத்திலும் இருக்கும் காய்களாக இருக்கும் பொழுது இது பச்சை நிறத்திலும் பின்று பழுத்தவுடன் மஞ்சள் நிறமாக மாறிவிடும் இதனுடைய செடிகள் முழுவதிலுமே முட்கள் காணப்படும் கண்டங்கத்திரியினுடைய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைந்தது இதில் வந்து நன்மை செய்யக்கூடிய பிளான்ட் கெமிக்கல்ஸ்களான சோலானின் சோலானா கார்பின் பொட்டாசியம் நைட்ரேட் மேர்ஜின் அசிடைல் சோலைன் போன்ற நன்மை செய்யக்கூடிய பிளான் கெமிக்கல்ஸ் வந்து இதில் அதிக அளவில் உள்ளது கண்டங்கத்திரி செடியின் இலைகள் வேர்கள் பூக்கள் காய்கள் பழங்கள் அனைத்தையுமே சேர்த்து கஷாயம் செய்து அதனுடன் தேன் சேர்த்து அருந்தி வந்தால் தீராத சளி இருமல் தும்மல் நெஞ்சிச்சளி ஆஸ்மா கஷ்ட சுவாசம் கோல்டு காய்ச்சல் தலைவலி தொண்டை வறட்சி மூச்சுக்குழல் அலர்ச்சி வயிற்றுப்பூச்சிகள் கல்லீரல் வீக்கம் ஆகியவற்றை சரி செய்யும் நாட்டு மருந்து கடைகளில் வந்து கண்ணங்கத்திரி பொடி கன்னங்கத்திரி லேகியம் ஆகியவை கிடைக்கின்றன இதற்கு பதிலாக நம்ம கண்ணங்கத்திரி பொடியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கண்ணங்கத்திரி பொடியில் வந்து இருந்து மூன்று கிராம் எடுத்துகிட்டு அது கூட தேன் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த கண்டங்கத்திரி பொடியை வந்து தண்ணீர் வைத்து கொதிக்க வைத்து அது வடிகட்டி அதனோட தேன் சேர்த்தும் சாப்பிட்லாம் இல்லைனா அதற்கு பதிலாக கண்டங்கத்திரி லேகியத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கண்டங்கத்திரி பழங்களில் வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது இந்த கண்டங்கத்திரி பழங்களையில் வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயுடன் கலந்து தைலம் காய்ச்சி அதை வந்து வெண் புள்ளிகள் மேல் பூசி வந்தால் அந்த வெண் புள்ளிகள் மறையும் ரெண்டாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய படை பத்து போன்ற ஸ்கின் டிசீசஸ் எல்லாமே வந்து சரியாகும் அப்புறம் கண்டங்கத்திரி இலைகளில் வந்து நம்ம சாறு பிழிந்து அதனோட நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி இந்த தைலத்தை வந்து நம்ம உடலில் பூசி வந்தால் உடலில் உண்டாகும் இயர்வையின் ஆற்றம் தீரும் சேற்றுப்புண் தலைவலி பாதங்களில் ஏற்படக்கூடிய வழி ஆகியவை சரியாகும் கண்டங்கத்திரி காய்களில் வந்துட்டு நம்ம புளிக்குழம்பு சாம்பார் ரசம் ஆகியவை தயாரித்து சாப்பிடலாம் மிகவும் ருசியாக இருக்கும் இது நல்லா பசியை தூண்டும் அப்புறம் இந்த ஆலங்குச்சி இல்லைன்னா அரசங்குச்சி மாமரக்குச்சி பலாக்குச்சி இதில் ஏதாவது ஒரு மரத்தில் இருந்து ஒரு குச்சிகளை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம நெருப்பு உண்டாக்கி அதில் நம்ம கண்டங்கத்திரி பழங்களை போட்டு அதில் புகை வரக்கூடிய புகையை வந்து நம்ம வாயை திறந்து காட்டி அதை நுகர்ந்தோன்னா வாயில் வந்து சொத்தப்பல் இருந்தோன்னா சொப்பள்ளியில் ஏற்படக்கூடிய வழி சரியாகும் சொத்தை பற்களில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே சரியாக போயிடும் அப்புறம் வந்து இந்த கண்டங்கத்திரி பொடியோட கொஞ்சோளை இந்து உப்பு சேர்த்து அதை நம்ம வந்து பல் வழக்குனால் பல்லுகளில் இருக்கக்கூடிய கரைகள்லாம் போயிடும் பற்கள் வந்து பளிச்சென்று இருக்கும் பற்கள் பலப்படும் என்ன நேர்களே இத்தகைய அற்புதமான மருத்துவ மூலிகையை நாம் பயன்படுத்தி பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி வாழ்க வழமுடன்